பேர் சுரேஷ் குமார், சிஇஓ ஆஃப் மேக்காப்ஸ்டுடியோ. ஜார்ஜ் வந்து இந்த பிரிட்ஜ் ட்ரைனிங்கில் இன்னொரு சைடில் கவர் பண்ணிட்டே வராங்க. என்ன கவர் பண்ணுறாங்கன்னா, டெக்னிக்கலி எப்படி நீங்கள் ஸ்கில்ட் ஆகணுன்றக்க கவர் பண்ணுறாங்க. இப்போ அதர் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ணுறது, அது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆண்டர்பிரனராக கூட இருக்கலாம். ஸோ அதை ரெண்டை பற்றியுமே நம்ம பேசுவோம். வெவ்வேறு வீடியோகளில் ஒரு 8 to 9, 10 பார்ட்ஸ்ன்னு வச்சிங்களேன், அதில் பேசுவோம். இப்போ இந்த முதல் வீடியோவில், அதாவது முதல் வீடியோவில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு, நீங்கள் வந்து காலேஜ் முடிக்கிறீங்க, காலேஜில் படிச்சிட்ருக்கேனே, நான் நல்லா படிச்சிட்ருக்கேன் அப்படின்ற பசங்க பொண்ணுங்க இருப்பாங்க. அண்ணே நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், என்னைய மாதிரி பசங்களும் இருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை எல்லா காலேஜ் சேர்மன்ஸ் பேசும்போது அவங்களுக்கும் தெரியும், அதை ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் யதார்த்தமான, ஏன்னா லேர்னிங்கிறது டிஃப்ரெண்ட்டு, எஜுகேஷன் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, நல்ல விஷயம். ஸோ இப்போ எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணலானே, அப்படியே படிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட, இல்லைன்னா நாங்கள் பாட்டுக்கு காலேஜ் போவோம், எக்ஸாம் எழுதுவோம். ஆனால் முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பயம் வருது. இப்போ 4 வருஷம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், ஆனால் வெளியில் வந்தால் எங்கே பார்த்தாலும் வேலை கிடைக்கலண்ணே. அதாவது நம்ம வந்து ஆன் கேம்பஸ் போகிற பசங்களை பற்றி கவலையே பட தேவையில்ல. அவங்க படிக்கிறாங்க, ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஆன் கேம்பஸ்லேயுமே செலக்ட் ஆகாத பசங்க, இல்லை என்னால் வந்து ஒரு ரெகுலர் முயற்சியில் பண்ண முடியலைன்னு, அதுக்கு என்னென்ன பண்ணலாம், இல்லை எப்படி டெவலப்மெண்ட்டு இப்போ ஜார்ஜ் அங்கே சொல்லித்தராலோ அதை இப்போ வாழ்க்கையை எப்படி எதிர்நோக்குறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நான் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் முடிச்சிட்டேன், இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எனக்கு என்னென்ன தெரியல. இப்போ படிச்சுட்டு இருக்க பசங்களும் இதை பார்த்தீங்கன்னா எப்படி அதை சரி பண்ணிக்கலான்றத நான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலை போகணுன்னே, காசு சம்பாதிக்கணும், வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வச்சுட்டாங்கண்ணே, இப்போ வந்து ஒரு பாரமாக இருக்கேனே, இல்லைன்னா ஒரு வேலையில் இருக்கேனே, ஆனால் எனக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஓரமாக வைங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக அப்ரோச்சில் எப்படி இதை பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், எப்படி இதை முன்னோக்கி எடுத்து செய்யலான்றதை பற்றி பேச போகிறோம். இப்போ உங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது, ஓகேங்களா, அதாவது வந்து காசு கொடுக்காம எனக்கு எந்த வேலையை செய்கிறதுல ஒரு ஈடுபாடு இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிக்குதுனே அப்படின்னு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு குக்கிங் பண்ணுறது பிடிக்குதுனே, எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பிடிச்சதுனே. இப்போ என்னை எடுத்துக்கோங்க, நான் காலேஜ் முடித்தோன்னே எனக்கு வந்து படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து டிவி பார்த்துட்டே இருக்க, படம் பார்த்துட்டே இருக்க, எப்படா உருப்பட போகிற. இதுதான் எல்லா அம்மாவுக்கும் யதார்த்தமான கேள்வி. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறது எனக்கு பிடிக்கும். ஸோ நான் எழுதுகிறேன், என்ன எழுதுறேன்னா எனக்கு வந்து படம் பார்க்குறது, அதாவது படமோ சீரீஸோ எபிசோட்ஸோ இதை பார்க்குறது வந்து காலேஜ் முடித்தோன்னே அப்போ இருந்தது எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட பிடிக்கும், டிசைனிங் பிடிக்கும், இதெல்லாம் எழுதுறேன். ஸோ அப்போ இதை எழுதும்போது என்ன ஆகுது, எனக்கு அதை நோக்கி வேலைக்கு தேடுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன். இப்போ என்ன ஆகுது, செட்டாப் பாக்ஸ் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. செட்டாப் பாக்ஸ் டெஸ்டிங்கிறது நீங்கள் எதில் போய் பண்ணுவீங்க, நீங்கள் எதையா ஒன்று பார்த்துட்டு தான் டெஸ்ட் பண்ணுவோம். டிவி பார்த்து எந்த டிவியை பார்த்து கெட்டு போயிடுவேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்களோ அந்த டிவியை பார்த்து தான் நான் டெஸ்டிங்கே பண்ணேன். ஸோ செட்டாப் பாக்ஸ் போட்டுருவோம், சயின்டிஃபிக் அட்லாண்டர்னு சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் சிஸ்கோ இப்போ அக்வைர் பண்ணிட்டாங்க, செட்டாப் பாக்ஸ் கம்பெனி. அதாவது வந்து செட்டாப் பாக்ஸ் செய்வாங்க, அதுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் செய்வாங்க, அதை நீங்கள் வந்து கியூஏல போய் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ டெஸ்டிங் எனக்கு பண்ணுறது பிடிக்கும். அதாவது யோசிச்சு பாருங்கள், நம்ம பிடிச்சதை வேலையை அமைச்சுக்கிட்டோம். ஸோ அப்புறம் அந்த ட்ராவலில் அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை வந்து மேக்கப் ஆரம்பிக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து, இப்போ நான் சொன்னேன், இதை நீங்கள் சீரியஸாக ஒரு பேப்பரோ நோட்ஸோ எடுத்து எழுதுங்க. நோட்ஸ்லலாம் நிறைய பேர் டைப் பண்ணுவோம், பட் ஆனால் நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதுங்க. அதை எழுதும் போது தான் பிரெயின்லேருந்து கீழே பதிய வைக்க முடியும். ஸோ ஒரு 10 எழுதுங்க, பிடிச்ச 10 விஷயங்கள். அது வந்து ஆனால் எனக்கு இது விளையாட ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்குமா இருக்கலாம், இல்லை அண்ணன் எனக்கு நல்ல
சூப்பராக டீ ஆத்துறது பிடிக்கும், எதுனா வேணா இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து எந்த வேலையும் குறைச்ச வேலை கிடையாது, இல்லை கார் ஓட்டுறது பிடிக்கிறோம் எதை வேணா இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றதா இருக்கலாம், இல்லைனா வந்து சினிமா எதா வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு 10 உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதிக்கிங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிடிச்ச விஷயங்களை எழுதிட்டீங்க, அப்போ பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும் ஆனால் காசும் வரலன்னு வச்சுக்கிங்க. ஒரு 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 கெரியர்ன்றது ஒன்றும் இல்லை, அதாவது வந்து நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, அதுக்கு அந்த 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 வேலையில் நீங்கள் படிப்படியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு காசும் வருது, இவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ எழுதிட்டீங்களா ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 10 ஐட்டத்தில் ஒரு 5 ஐட்டம் ஃபஸ்ட்டு 10 எழுதுங்க, 10 வரவே இல்லை 5 தான் ஓகே, ஒன்றும் பிரச்சனை, 5 எழுதுங்க. இந்த 5 ஃபில்டர் பண்ணுங்கள், ஒரு 3 ஏதோ எழுதிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, டாப் இதுக்கு 10 மாற்றி இது கேட்டு மாதிரி. இப்போ இதில் இப்போ என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஸ்கில் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். ஸ்கில் பண்ணிக்கிறதுனா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஸ்கில் பண்ணிக்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு டெவலப்பர் ஆகணும்னு ஆசை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை நீங்கள் எதை வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா, இல்லை டிசைனர் ஆகணும்னு ஆசை. இப்போ எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ உங்களோட சேர்ந்து 100,000 பேரும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் தேடுறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அதாவது வந்து என்ன ஸ்கில், அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 40,000 பேர் வேலை வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கம்பெனியில் அரிசியும் பார்க்குறதில்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்மளை விட்டுருங்க. வெளி உலகம் அப்படி கிடையாது. ஸோ வெளி உலகத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ரெசியூம் பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க, அது நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த கதவை வேணாலும் உடைக்க முடியும். எப்படி உடைக்க முடியும்னா, உங்களோட ஸ்கில்லை வச்சு உடைக்க முடியும். எப்படி உடைக்கலாம், எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு காலேஜ் போயிருந்தேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து தேர்ட் இயர் படிக்கலாம், தேர்ட் இயர் படிக்கும் என்ன பண்ணுறான்னு, நான் இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவன் பண்ண டிசைன் பண்ணியிருக்கான்னு அவன் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வெளி உலகத்தில் இருக்கவங்க 100-20 மார்க் போடுவாங்க சொல்கிறேன். ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா ஏதாவது ஒன்று டேபிளில் எடுத்து வச்சுட்டாரு இந்த பையன், எனக்கு வந்து டிசைனிங் பிடிச்சின்ன. அதே மாதிரி வைஷாக்னு ஒரு பையன் வந்து எங்களுக்கு லிங்க்டின்ல முதல் முதல் வேலை கட்டினார். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அண்ணே எனக்கு இந்த ஆப்லாம் பண்ண தெரியும்னு, நான் இதை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இதை பண்ணியிருக்கேன், அதாவது வந்து அது பர்ஃபெக்ட் கிடையாது, பட் ஆனால் அவரோட முயற்சி, இந்த முயற்சிகள் வந்து பல பேரை மூவ் பண்ணும். ஸோ எனக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத எழுதிட்டீங்க, அந்த பிடிச்சதுக்கான முயற்சியை நீங்கள் காட்டுறீங்களா, நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு முயற்சி எடுத்தீங்களா. நான் உட்காந்துருப்பேன், ஒரு ரெசியூம் அடிப்பேன், அந்த ரெசியூமை அனுப்புவேன், எனக்கு வேலை வேணும். எப்படி தருவாங்க, நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுல நம்பிக்கை இல்லை, பட் ஆனால் நிறைய பேர் ஒரு 10 பேருக்கு தான் இடம் இருக்குன்னா, அந்த 10 பேருக்கு தான் இந்த போட்டி இந்த மாதிரி எலிமினேஷன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நான் பேப்பரில் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதிட்டேனே, பேப்பரில் எழுதுனத 3 ஐட்டம் சூஸ் பண்ணிட்டேனே, இப்போ அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அதை வந்து நான் ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டீங்கண்ணே ஓகே. ஆனாண்ணே எனக்கு வந்து டேலண்ட் இல்லைண்ணே, எனக்கு வந்து பெரிய திறமை கிடையாது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஒரு உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கார், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸாக பிறந்த 2 பேர் ஓகேங்களா, ரிட்டையர்களாக பிறந்த 2 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்க பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட கைரேகை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா, அது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்னென்னா, கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமையை ஒரு திறமையை கொடுத்துருக்காரு, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் ஓகேங்களா, உங்களை நீங்கள் நம்பணும் ஓகே. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேர் தெரியாமலே இருந்து கடைசி வரைக்கும் இருந்து இறந்தும் போயிருக்காங்க, ஸோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்குவோம். இப்போ அதுக்கு தான் சொன்ன பேப்பர்னால் உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்குது, கடவுள் அதை கொடுத்துருக்காரு, ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிருவோம், கடவுளுங்க ஓகே. ஸோ என்ன பண்ணுறோன்னா எழுதிட்டோம், அப்புறம் ஆனால் பிடிச்சதை எழுதிட்டேன், சூப்பர் வெரி குட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிக்கு ஓகே. அடுத்தது
நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அண்ணே எனக்கு அந்த டேலண்ட் இல்லைண்ணே, அண்ணே என்னால் முடியாதுண்ணே, அண்ணே ஜெயிக்க முடியாதுண்ணே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குழந்தையெல்லாம் சொல்லி கொடுத்த கதை தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆமை இருக்குது, ஒரு முயல் இருக்குது, ஆனால் யார் ஜெயிக்கிற? முயல் தானே வேகமாக ஓடும். ஒரு நீதி, அதாவது வந்து ஸ்பீடு, யார் ஒரு போட்டி வச்சா முயல் இருக்குது, ஆமை இருக்குது, ஆனால் முயல் தானே ஜெயிக்கணும். அப்புறம் எப்படி ஆமை ஜெயிச்சது? நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ வெறுமனை அந்த உங்கள் பை பான் வந்து உங்களுக்கு சில கிஃப்டட் இருக்கும், ஸ்பீடாக போகிறது தான் முயலோட திறமை, ஆனால் டேலண்ட் ஓகேங்களா, ஆனால் அந்த டேலண்ட்டை வச்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதையும். ஸோ அதனால் நீங்கள் வேறு யாராவது டல்ல டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட்டை வச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேலண்ட் இருக்கும், மிகப்பெரிய டேலண்ட் இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணல, இல்லை அந்த டிசிப்ளின் இல்லை, இல்லை அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் சின்ன வயசில் இந்த கதை சொல்லியிருக்காங்க. ஆமாம், என்ன பண்ணாங்க, மெதுவாக போகுது, ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஸ்டெப் பண்ண டைம்னு நானும் ஜார்ஜ் அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி மெதுவாக மூவ் ஆகுது, மெதுவாக, ஆனால் என்ன ஆச்சு, ஜெயிச்சு. அப்போ ஒரு நல்ல டேலண்டட், இப்போ எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிரிக்கெட். எத்தனை பேருக்கு சச்சின் டெண்டுல்கர் தெரியும்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக, ஏன்னா இஸ் எ காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்றாங்க. அதாவது வந்து எத்தனை பேருக்கு வினோத் கேம்ப்லின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும்? ரொம்ப சில பேருக்கு அந்த கிரிக்கெட்டை நல்லா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வினோத் கேம்ப்லி என்னைய விட நல்ல திறமையானவர் அப்படின்னு சச்சினே சொல்லியிருக்காரு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வினோத் கேம்ப்ளிட்ட அந்த திறமை இருக்குது, சச்சின்ட்டையும் இருக்குது, ஆனால் வினோத் கேம்ப்ளி லெவலுக்கு இருந்துச்சா இல்லையன்றது நமக்கு தெரியாது. ஆனால் சச்சின் இருக்கிற ஒன்று பண்ணார், என்ன பண்ணார், திருப்பி 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 ஹார்ட் ஒர்க் பண்ணார், திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ அதனால் வந்து இதை ஜார்ஜும், நீங்கள் ஜார்ஜோட வீடியோ ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவோம், அந்த இதை கோட் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பல நாட்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யும் போது அதில் எக்ஸ்பர்ட் ஆயிருங்க. ஸோ அதையும் ஜார்ஜ் அடிக்கடி கோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு எனக்கு சொல்ல வரேன்னா, அரே எனக்கு தெரியலண்ணே, அண்ணன் எனக்கு புரியலண்ணே, அண்ணன் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கணே, எனக்கு சைனீஸ் மாதிரி இருக்கணே. நம்ம என்ன பிறக்கும் போதே, இப்போ நம்ம பேசுகிற தமிழை பிறக்கும் போதே குழந்தை வாயை திறந்தோனே அம்மா நான் சொல்லிடுது, இங்கே இல்லை டேடி மம்மின்னு சொல்லிடுதா பிறந்த உடனே? அப்போ அதுக்கு ஒரு நேரம் கொடுக்குறோம், அவகாசம் கொடுக்குறோம். குழந்தை பிறந்தோடனே எடுத்துருச்சு எடுத்து ஓடுதா? இல்லை இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நேரம், ஒரு அவகாசம் கொடுக்குறோம், அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம். படிப்படி படிப்படியாக இன்னைக்கு எப்படி நீங்கள் வந்து உட்காந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இல்லைனா எம்சிஏ முடிச்சிருக்கீங்க, ஒரு ஆர்ட்ஸில் காலேஜில் முடிச்சிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அப்போ இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க. அப்போ படிப்படியாக நம்ம அதை செய்ய போகிறோம். ஓகே, ஸோ பிடிச்சதை எழுதிட்டீங்க. ரெண்டாவது என்ன நம்புறீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்குன்றதை நம்புறீங்க, உங்களுக்கும் ஒரு திறமை இருக்குன்றதை நம்பிட்டீங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மூணாவது என்னன்னா, இந்த திறமை, அதாவது வந்து ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம வின் பண்ண முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு வெற்றியை நிலைக்கிட்டு முடியும். என்கிட்ட பயங்கர திறமை இருக்குது, ஆனால் நான் அதை யூஸ் பண்ணேன்னா யாருனாலையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னா, இதை மூணு எழுதிட்டீங்க, அதாவது என்னென்ன பிடிச்சிருக்குன்றத எழுதிட்டீங்க, எனக்கு கடவுள் வந்து ஒரு திறமையை கொடுத்துருக்காருன்றத நம்பிட்டீங்க, மூணாவது ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராகிட்டீங்க, அவ்வளோதான். இது மூணு இருந்தால் போதும் வெற்றிக்கு. நம்ம வந்து முதல் எபிசோடை கவர் பண்ணிவிட்டோம். ஓகே, இப்போ ரெண்டாவது எபிசோடில் இதை எப்படி முன்னோக்கி செல்வது, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இப்போ எழுதிட்டீங்க, இது பண்ணேன், ஆனால் மூணு பாயிண்ட் எழுதிட்டேன், ரைட், வச்சுக்கோங்க. அடுத்தது இது, ஓகே ரைட், எல்லாம் இப்போ தேடுதலை ஆரம்பிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், தேடுதல் ஆரம்பிக்க போகிறோம். எப்படி தேடுதல் ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, புரிகிற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து பெங்களூர் போகணும், எங்கே போனோம், இங்கேருந்து பெங்களூர் போகணும் முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்றதை முடிவு பண்ணணும், அதுக்கு தான் உங்கள் பேப்பரில் எழுத சொன்னேன். ஓகேங்களா, அப்புறம் எப்படி போகிறதுன்றதை முடிவு பண்ணுவோம். பெங்களூர் போகணுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க, இப்போ எப்படி போகணும், அதை பைக்கில் போகலாம், காரில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம், ஸோ ஃப்ளைட்டில் போகலாம், எப்படியோ நான் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், அப்புறம் எப்படி போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க, எல்லாம் ஒன்று இப்படி இருட்டாக இருக்கண்ணே, சைனீஸ் மாதிரி இருக்கண்ணே, வாழ்க்கையே எனக்கு என்ன பண்ணுறனே தெரிலண்ணே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தெரியலண்ணே. இதுதான் உண்மை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கடவுள் கரெக்டாக. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ இங்கேருந்து வண்டி எடுக்கிறோம், நைட்டு
வண்டி எடுத்துட்டீங்க, டூ வீலரோ காரோ எடுத்துட்டீங்க, என்ன ஹெட்லைட் என்ன இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் பளிச்சுன்னு அடிக்குமா, இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் அடிக்குமா, அடிக்காதுல்ல. அப்ப அந்த லைட்டு எங்க அடிக்கும், அடுத்த ஒரு சில தூரம் தான், அதாவது அடுத்த ஒரு சில மீட்டருக்கு தான் அடிக்கும். நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது லைட் என்ன பண்ணுது, அங்க இருந்து அடுத்த சில ஒரு சில மீட்டருக்கு அடிக்கும். அங்க போயிட்டா அங்க இருந்த எண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க பெங்களூரே வந்து சேர்ந்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து மலைப்பா இருக்கும், எப்படி அங்க போய் சேர்றதுன்னு தெரியாது, இருட்டா இருக்கும். ஆனா கடவுளை நம்பிட்டு, நம்ம திறமையை நம்பிட்டு, உழைப்பை நம்பிட்டு நம்ம ஒரு படி எடுத்து மேல வச்சோம்னா அடுத்த படிக்கான பாதை தெரியும். அங்க போனா அடுத்த படிக்கான பாதை தெரியும், அங்க போனா அடுத்த படிக்கான, இப்படித்தான் நீங்க ஒரு விஷயத்த போய் ரீச் பண்ண முடியும். அதை விட்டு விட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருந்தே லைட் அடிக்கணும், சத்தியமா நடக்காது ராஜா, சத்தியமே நடக்காது. ஸோ அதனால வந்து வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல நமக்கு எதுவுமே கிடைக்காது, ஓகேங்களா. அதாவது உட்காந்துட்டு நம்ம வந்து இந்த வேலையும் செய்யாம எல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ இதை முடிவு பண்ணியாச்சு. இப்போ டெவலப்மெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்க ஜார்ஜ் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அழகாக கிளிப்பிளைக்கு சொல்கிற மாதிரி அழகாக எடுத்து சொல்லுறாரு, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அதை பண்ணியாச்சு. இப்போ டெவலப்மெண்ட் இல்லாதவங்க, அதாவது டெவலப்மெண்ட் எனக்கு தெரியாதுன்னா, எனக்கு டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா, எனக்கு சில பேர் வந்து நான் கோரில் படித்தேன், இதில் படித்தேன், நீங்கள் எதை வேணாலும் படிங்க, ஆனால் பிடிச்சதை எழுதுங்க. பிடிச்சதை எழுதிட்டு அதில் நம்ம பயணப்பட போகிறோம், ஓகேவா. இப்போ பிடிச்சதை எழுதிட்டீங்களா? இப்போ இதில் எந்த தொழில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் இருக்குது. எக்ஸாம்பிள் கார்ட்டூன் வரைகிறதா எடுத்துக்கங்களேன். இப்போ ஒருத்தர் கார்ட்டூன் வரைகிறது அவருக்கு பிடிக்கும், ஆனால் அந்த கார்ட்டூன் வரைகிறத வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனர் ஆனவங்களாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்களே. இல்லை இப்போ நீங்கள் சூப்பர்மேன் பார்க்குறீங்க, யார் அது யாரோ ஒருத்தர் உருவாக்குனது தானே, மார்வல் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த திறமையை வச்சு இப்போ ஒன்றும் இல்லை பெயிண்டிங் பண்ணுறாங்க. அந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ரோட்டில் வரைகிறாங்க, அப்படியே பார்க்க தத்ரூபமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பார்க்குறத அப்படியே வரைஞ்சி கொடுத்துருவாங்க, திறமையான ஆளாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு இல்லை. ஸோ அவங்களோட வறுமை கோட்டிலேயே தான் வருவாங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு, ஸோ திறமை இருக்கணும், அந்த திறமையை எங்கே அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு இதெல்லாம் பிடிக்கணும், வரையிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வீட்லேயே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து வருமானம் தருது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் திட்டுவாங்க, என்னடா உன்னைய வந்து நல்லா படிக்க வச்சேன், ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், திட்டுவாங்க, கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ இப்போ எனக்கு பிடிச்சதை எழுதிட்டேன், ஆனால் அந்த பிடிச்சதை வச்சு எப்படி வந்து நம்ம வருமானத்தையும் ஈட்டுறது அப்படின்றத அடுத்தது பார்ப்போம். அதுதான் கெரியரை எப்படி செட் பண்ணுறது, அழகாக பண்ணலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்சதை எழுதிருங்க, எழுதுனதுக்கப்புறம் தேடுதல் ஆரம்பிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எல்லா கம்பெனிலையும் வந்து இப்போ வீடியோ பண்ணுறவங்க ஒரு டீம் இருக்காங்க, அதாவது நம்ம ஆளுங்க வீடியோ பண்ணுறதுனா உடனே வெட்டிங் ஷூட் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க, வீடியோ பண்ணுறதுனா உடனே இது சினிமா எடுக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒயிட் ஃபோட்டோ எல்லா, அதாவது நீங்கள் இன்னும் உள்ளே போக 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 நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. ஆனால் தேடினால் கிடைக்கும், என்ன பண்ணால் கிடைக்கும், தேடினால் கிடைக்கும். தேடாமல் இருந்தால், உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தால் கூட நீங்கள் தேடலைன்னா கிடைக்காது. நீங்கள் நிறைய நேரம் பாருங்கள், அது ஒரு ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, ஒரு கடை அங்கே தான் இருந்துச்சான்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சேர் வாங்கலான்னு இருக்கீங்க, இல்லை ஒரு கார் வாங்கலான் இருக்கீங்க, அப்போது அங்கே தான் அந்த கடை இத்தனை நாள் இருந்துச்சா, ஏன்னா உங்கள் மனசில் நீங்கள் தேடுறத ஆரம்பிக்கிறீங்க, அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ தேடுறதை நீங்கள் ஆரம்பிக்கும் போது கண் முன்னாடி தெரிஞ்சிடும், தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட முடியும், அதை நோக்கி பயணப்பட முடியும். ஸோ அதனால் வந்து தேடுதல், அது உள்ளுக்குள்ளே இப்போ வந்து அது இதெல்லாம் வந்தால் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதை கவர் பண்ணிட்டோம், செகண்ட் பார்ட்டில் அங்கேருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி போகிறதுன்றதை பற்றி பேசுவோம், ஓகேங்களா. எல்லாம் எழுதிட்டீங்களா, ஸ்டெப்ஸை வச்சுட்டீங்களா, சூப்பராக பண்ணிடலாம், கவலைப்படாங்க. தேங்க்யூ, சூப்பர், நன்றி, வணக்கம்.